நமஸ்வே. ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய நாளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு நல்ல கல்வியில் தேர்ச்சி பெறுறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ற தாந்திரிக பரிகார முறைகள் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெயினாக வந்து குழந்தைகளை வந்து இந்த படிக்கும் பொழுது அவங்களுடைய மேஜை இருக்கு இல்லையா, அவங்களோட மேஜையில் வந்து அமித்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அமித்திஸ்ட்ங்கிறது வந்து ஒரு உபரத்தின கல்னு சொல்லலாம். ஸோ அந்த அமித்திஸ்ட் அப்படின்ற ஒரு கல்லுடைய கல்லால் வந்து ஆன மரங்கள், சின்ன சின்ன மரங்கள் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிஃப்ட் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். ஒரிஜினல் ஜெம்ஸ் தானா அது அப்படின்றது பார்த்துடணும். வெறும் நார்மலான ஒரு ப்ளூ கலர் கல்லாக இருந்ததுன்னா அது பயன் தராது. ஸோ அந்த அமித்திஸ்ட்ங்கிற கல் இருக்கிற ஒரு மரத்தை வாங்கி, ரொம்ப விலை குறைவான ஒரு விஷயம் தான் இது. அது நீங்கள் அவங்களுடைய படிக்க மேஜையில் வச்சுட்டு இடது கையை ஊனிக்கிட்டே வந்து படிக்க சொன்னீங்கன்னா, நிச்சயமான முறையில் வந்து இடது கையை ஊனி படிக்கும்போது உங்களுக்கு வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நல்லாயிருக்கும், ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு இடது கையை ஊனிட்டு படிக்கிறது, இடது கையை ஊனிட்டு எழுதுறது எல்லாம் பண்ணும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் வந்து கல்வியில் படிப்பில் வந்து நல்ல முறையில் ஒரு தேர்ச்சியை காணலாம். அதே மாதிரி புளிய மரத்திற்கு வந்து ஒரு பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அந்த புளிய மரத்துடைய இலைகளை வாங்கி உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல, இருக்க ஒரு பாட புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு, இப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து மயில் ரெக்கையெல்லாம் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த மயில் ரெக்கையெல்லாம் வச்சுட்டுருக்கிறது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாக இருக்கும். அந்த மயில் ரெக்கையை வந்து குட்டி போடும் இந்த மாதிரிலாம், அது குட்டி போடுதோ இல்லையோ, அந்த மயில் ரெக்கை வைக்கிறது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்படின்ற மாதிரி இல்லாமல், மயில் ரெக்கை வந்து ஜென்ரலாக வந்து மயிலுடைய ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை உண்டு பண்ணக்கூடியது. அது வந்து ஒரு சிம்பிள் தெரப்பியில் வரும், பாசிட்டிவிட்டி உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அது பார்க்கும்பொழுதே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளசன்னஸ் வருது இல்லையா. ஸோ அதனாலேயும் வைக்கிறது உண்டான ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி இது உருவானதுங்கிறத பற்றி எனக்கு ஐடியா இல்லை, ஆனால் புளிய மரத்துடைய ஒரு இலைகளை வச்சுட்டு வர்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து படிக்கும் பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு எது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ, அந்த டஃப்பான சப்ஜெக்டை வந்து ஒரு முறை இரவு படுக்கும் முன்னால் ஒரு தடவை படித்து முடிச்சு ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த புக்கை வந்து அவங்க தலையணை கடியில் வச்சுக்க சொல்லுங்கள். தலையணை கடியில் வச்சுட்டு தூங்கிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து அந்த எடுத்து எந்த ஒரு டஃப்பான சப்ஜெக்டோ அந்த டஃப்பான சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட அன்றாட வேலைகளை தொடங்கினாங்கன்னா, கண்டிப்பான முறையில் அந்த சப்ஜெக்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலும் அதிலிருந்து ரெக்கவர் ஆகி அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இது வந்து கல்வி சம்பந்தமான விஷயம். குழந்தைகளுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு பரீட்சைக்கெல்லாம் எழுத போகும்போது ரெட் கலர் பேனா, சி ரெட் இங்க் பேனா சொல்லலை, ரெட் கலர் பேனா, ரெட் பாடி இருக்கிற பேனாவை கொடுத்து அனுப்புங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது திடீர்னு மறந்துடுறாங்க படிச்சுட்டே இருக்கும்போது, படித்தது போய் பரீட்சை ஹாலில் உட்காந்து அவங்க மறந்துடுறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே வந்து ஒரு 9 முறை ரீச் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து சொல்லிட்டு வரலாம். ரீச் 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 ரீச்னு அவங்க மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 minutes அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மறந்தாங்களோ அந்த மறந்தது வந்து ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் அவசியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிட்டு வாங்க.